அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். அதுக்கு சீரக சம்பாரிசி, வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேங்க. சீரக சம்பாரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஊற வைக்கணும். வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கடலை எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டுங்க. ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் போட்டுடலாம். இது லைட்டாக பொரியட்டும். பச்சை மிளகாய் வந்து ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக கீறி போடுங்க, இல்லாட்டி வெடிக்கும். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறமா எதுக்கும் சேஃப்டிக்கு மூடி போட்டு வச்சுக்கோங்க. பாருங்க, வதங்கியாச்சு, வெடிக்கலை. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயமும் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கிலோக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க, நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் பிரியாணிக்கு உண்டான டேஸ்ட் வரும். நான் இடையில இது பிரியாணிக்கு உண்டான சீக்ரெட்டும் சொல்கிறேங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நான் 1 kg அரிசி போட்டிருக்கேன், அதுக்காக உண்டான அளவு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வெஜிடபிள் பிரியாணினால் அதிகமான இஞ்சி பூண்டு தேவையில்லை, கம்மியாக போட்டால் போதும். இந்த இஞ்சி பூண்டு வந்து போட்ட உடனேயே நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வதங்கிருச்சு. அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்போ வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம 1 kg பிரியாணி செய்ய போகிறோன்னா 1/2 kg வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேங்க. வேறு எந்த மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ண போகிறதில்லை, இது மட்டும்தான் ட்ரை மசாலா. நல்லா வதங்கியாச்சு. இப்போ தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் புளிப்புக்கு தயிர் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் தக்காளி அவ்வளோ போதும், தயிரும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வேகணுங்க. இது காய்கறி அரை வேக்காடு வெந்துருச்சு, இருந்தாலும் இன்னி கொஞ்சம் வேகணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி பாருங்கள், ஸ்மாஷ் ஆகிடுச்சு, தண்ணியும் விட்டுருச்சு. இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இனி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் ஆஞ்சு 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறது, கரம் மசாலா தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறதும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், லிங்கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரெக்டான தண்ணியை இது ஊற்றிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும், அந்த அளவில் நான் ஊற்றிட்டேங்க. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொதி வர வரைக்கும் விட்டுறலாம். பாருங்கள், மைல்டாக பாயில் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. நம்ம அரிசியை இதில் போட்டுடலாம். அரிசி நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் போடுங்க, ஏன்னா தண்ணி கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம், இல்லாட்டி அரிசி குழஞ்சிடும். இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம குக்கரில் பண்ணுறதுனால தம் கட்ட வைக்கணும் அப்படின்னுலாம் எந்த அவசியமும் இல்லை. பாருங்கள், கொதி வந்துருச்சு, நல்லா கொதி வந்துருச்சுங்க. 1-2 நிமிஷம் கொதி வரட்டும், அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். உப்பு காரம் எல்லாமே எனக்கு சரியாக இருக்குங்க. இப்போ மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு மூடிடுறேங்க.
நம்மளுக்கு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும், உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரமெல்லாம் விடக்கூடாது, அரிசி குழஞ்சிடும். விசில் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு விசிலும் வந்துருச்சுங்க. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், பாற விட்டுறலாங்க. வெயிட் ரெடியூஸ் ஆயிடுச்சு, எடுத்து பாருங்கள். மெல்லமாக ஓப்பன் பண்ணுங்கள், பாருங்கள். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அடியிலிருந்து கிளறி விடணும், ரொம்ப கிளறக்கூடாதுங்க. நான் பாருங்கள் எவ்வளோ மெல்லமாக கிளறேன், இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அரிசி குழஞ்சிடும். கிளறி விட்டாச்சு, அவ்வளோதாங்க. நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடி கூட சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.